Hello students, Standard 7 Social. Today we learn about the lesson Emergence of New Kingdoms in South India, the later Pandyas. Revival of Pandya Kingdom. Pandyas la first vandha king yaarnu paathana Kadungol. Ivar da vandha 6th century la Kalabrargala defeat panni Pandya Kingdom ta meetrupar. Arikesari Maravarman dhan first strong ruler aa irundhar. இவர கூன் பாண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவர் ஜெயின் ரிலீஜியன் சேர்ந்தவங்கள ரொம்ப துன்புறுத்தி இருப்பார். இவரை வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஜெயினிசத்திலிருந்து சைவ மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணார். அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகு நிறைய ஜெயின் ரிலீஜியஸை சேர்ந்தவங்கள கொடுமைப்படுத்தினதுனால தான் இவரை கூன் பாண்டியன் அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய டைம்லே வந்து பல்லவா கிங் மகேந்திரவர்மன் அப்பர் அப்படிங்கிறட்ட செயின் வந்து கன்வெர்ட் பண்ணார். நெக்ஸ்ட் வரக்கூடிய பவர்ஃபுல் லீடர் ஜடிலா பராந்தக நெடுஞ்சடையன். இவர் தான் வந்து வேள்விக்குடி பிளேட்ஸை டொனேட் பண்ணியிருக்காரு. இவருக்கு பிறகு வந்த சக்சஸர் ஸ்ரீ மார ஸ்ரீ வல்லவன் வரகுணா செகண்ட். இவங்க ரெண்டு பேரும் பல்லவாசை டிஃபீட் பண்ணப்பட்டாங்க. லாஸ்ட்ல ராஜசிம்மா செகண்ட் அப்படிங்கிறது தான் பராந்தக சோழா ஃபர்ஸ்டால டிஃபீட் பண்ணப்பட்டதுனால பாண்டிய கிங்டம் எண்டுக்கு வந்தது. இதற்கு பிறகு ஒரு 100 வருஷம் கழிஞ்சு திரும்பவும் பாண்டிய கிங்டம் வந்தது. ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ். லாஸ்ட் சோழா ரூலர் அதி ராஜேந்திரனுக்கு பிறகு பாண்டியாஸ் திரும்பவும் மதுரை கேபிட்டலாகவும் கயல வந்து போர்ட்டாகவும் வச்சிருந்தாங்க. வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ டிராவலர் 2 times கயல் போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து வேர்ல்டுலே பாண்டிய கிங்டம் தான் ரிச்சஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஸ்பிளண்டட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாண்டியா பீரியட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த ஜெம்ஸும் பியர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட்டு சடயவர்மன் சுந்தர பாண்டியன். பாண்டிய கிங்டமில் உள்ள பவர்ஃபுல் ரூலர் என்டைய தமிழ்நாட்டில் வந்து இவருடைய கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. ஆந்திரா டு நெல்லூர் வரை இவருடைய ஆட்சி பரவி இருந்தது. இவருடைய கோ ரீஜியண்டாக ரெண்டு பேரை நியமிச்சிருந்தார். யாரெல்லாம்னா விக்ரம பாண்டியர் வீரபாண்டியர். இந்த சுந்தர பாண்டியருக்கு பிறகு மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிற ஒரு 40 years ரூல் பண்ணார். இவருக்கு வந்து ரெண்டு பையங்க இருந்தாங்க. யாரெல்லாம்னா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு ரெண்டு பேர். வீரபாண்டியனை கோ ரீஜெண்டாக வச்சுருந்ததுனால சுந்தரபாண்டியனுக்கு கோபம் வந்து தன்னுடைய ஃபாதரையே கில் பண்ணிடுவார். சிவில் வாரில் வீரபாண்டியன் வின் பண்ணிடுவார். அதனால் சுந்தரபாண்டியன் தப்பி டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜி கிட்டே போய் சேருவார். அலாவுதீன் கில்ஜிக்கு படைத்தளபதி மாலிக் கபூர் வந்து பாண்டிய நாடாக கருதப்பட்ட மதுரையை கேப்சர் பண்ணி டெல்லி சுல்தானுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்து மதுரையில் முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பாலிட்டி அண்ட் சொசைட்டி ஸ்டேட். பாண்டியாஸ்க்கு கேபிட்டல் மதுரையாக இருந்தது. பாப்புலர்லி நோன் அஸ் உடல் அப்படின்னு சொன்னாங்க. த கிங் கிளைம்ட் தட் ஹி வாஸ் ரூலிங் அக்கார்டிங் டு மனு சாஸ்திரா. கிங்ஸ் அண்ட் லோக்கல் சீஃப்ஸ் கிரியேட்டட் பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் கால்ட் மங்களம் ஆர் சதுர்வேதி மங்களம் வித் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ராயல் அஃபீஷியல்ஸ் எ பேண்ட் ஆஃப் அஃபீஷியல்ஸ் எக்ஸிக்யூட்டட் த ராயல் ஆர்டர்ஸ். இந்த பிரைம் மினிஸ்டர் வாஸ் உத்தர மந்திரி. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். பாண்டிய நாடு அசின் சோழா ஸ்டேட் கன்சிஸ்டட் ஆஃப் மெனி ப்ராவின்சஸ் நோன் அஸ் வளநாடுஸ் விச் இன் டர்ன் வேர் டிவைடட் இன்டு மெனி நாடுஸ் ஆர் குர்ரம்ஸ். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சோழா ரூலர்ஸை போலே சேம் மெத்தடில் இருந்துச்சு. போத் சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் சீம் டு ஹாவ் பீன் வெஸ்டட் இன் த சேம் பர்சன். நெக்ஸ்ட் இரிகேஷன். இந்த பாண்டிய ரூலர்ஸ் கிரியேட்டட் நம்பர் ஆஃப் இரிகேஷன் சோர்சஸ் ஆர் எய்தர் சைட் ஆஃப் த ரிவர்ஸ் வைகை அண்ட் தாமிரபரணி சேனல்ஸ் லீடிங் டு த இரிகேஷன் டேங்க்ஸ் வேர் பில்ட். ரிலீஜியன். த இம்பார்டியலி ஆஃப் ரூலர்ஸ் டுவர்ட்ஸ் போத் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம். டெம்பிள்ஸ் ஆஃப் போத் செக்ஸ் வேர் பெட்னாய்ஸ் த்ரோ லேண்ட் கிராண்ட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் ரினவேஷன். டெம்பிள்ஸ் பாண்டியாஸ் டிட் நாட் பில்ட் எனி நியூ டெம்பிள்ஸ் பட் மெயின்டைன் த எக்ஸைட்டிங் டெம்பிள்ஸ். பாண்டியாஸ் ஸ்பெஷியலி பெட்னாய்ஸ் த ஹிஸ்டாரிக் மீனாட்சி டெம்பிள் அட் மதுரை அண்ட் கெப்ட் எக்ஸ்பாண்டிங் இட்ஸ் ப்ரீமைசர்ஸ் பை ஆடிங் கோபுரம்ஸ் அண்ட் மண்டபாஸ். ட்ரேட். டியூரிங் த பீரியட் ஆஃப் பாண்டியாஸ் தேர் வேர் எ நீட் ஆஃப் ஹார்ஸ் வார் செரிமனியல் பர்பஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் ஃபைட்டிங் வார்ஸ். அவங்க வந்து விழாக்கள் கொண்டாடுறதுக்கும் போருக்காகவும் நிறைய குதிரைகள் வச்சுருந்தாங்க. தோஸ் ஹூ வேர் ட்ரேடிங் இன் ஹார்சஸ் வேர் கால்ட்
Kudrai Chettis. They were active in maritime trade also. The busiest port was Kailpattinam. Gold coins were in circulation as the trade was carried through the medium of gold. It was variously called Kasu, Kalanju and Kwan. Okay students, thank you. This lesson was completed.